93 நாட் அவுட்டுங்கிறது இந்த குறும்படத்தோட பேர். இந்த படத்தில் 93 வயசு பெரியவர் கலியபெருமாள் ஹீரோவா அறிமுகமாகிறார். டைரக்டரோட தாத்தா இவர். லிம்கா சாதனை புக்கில் இடம்பெற்றிருக்கார். இதுவரைக்கும் இந்தியாவில் 125 விருதுகள் இந்த படம் வாங்கியிருக்கு. சர்வதேச விழாக்களில் கலந்துகிட்டது மூலமாக 15 லட்சம் ரூபா சம்பாதிச்சிருக்காங்க. அதுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு வராங்க. ரொம்ப அமேசிங்காக இருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துலேயாவது ஏதாவது குறை சொல்லி இதை மட்டும் நீ இப்படி பண்ணிருக்கலாம்டா அப்படின்னு சொல்லலான்னு நானும் தேடி தேடி பார்த்தா ஒன்றுமே தெரியல. ரொம்ப அருமையாக இருக்கு. நல்ல படைப்பு, ஆத்மார்த்தமான படைப்பு. கடைசி வரைக்கும் அந்த ஓடிய 20 நிமிடமும் வந்து ரொம்ப அழகாக ஆத்மார்த்தமாக நம்மளை வந்து ஷார்ட்ஸுகளாகட்டும், அந்த லைட்டிங் மூடாகட்டும், மியூசிக் ஆகட்டும், எதுவுமே நம்ம மைண்டை டிஸ்டர்ப் பண்ணல. இளைஞர் வந்து ஒரு 93 வயது முதியவருடைய மனதை புரிந்து கொண்டு, அல்லது அந்த மனிதன் எப்படி இருப்பான், அவனுடைய உணர்வுகள் எப்படி எல்லாம் இருக்குங்கிற கலவையை வந்து இவ்வளோ யதார்த்தமாக பதிவு செஞ்சிருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அவர் பெரியவருக்கு கொடுத்துருக்கிற நடிப்புன்னா நடிப்பு அவ்வளோ அழகான நடிப்பு. அந்த 93 வயசுலேயும் அவர் எடுத்த சைக்கிளில் இயங்குறதும், அந்த சைக்கிள் எடுத்து ஓட்டுறதும், கதைக்காக, கதையினுடைய கருவுக்காக உலகம் முழுவதும் தேடி அலைந்து விடாமல் இருக்கும் இடத்திலேயே தன்னுடைய வாழ்வில் தனக்கு பக்கத்தில் உலவக்கூடிய தன்னுடைய வயது முதிர்ந்த தாத்தாவிடமிருந்தே ஒரு அற்புதமான படைப்பை உருவாக்க இந்த இளைஞனால் முடிந்திருக்கிறது. ஏன்னா இப்படி ஒரு ரியலாக பார்க்கும் பொழுதே நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அந்த பாடியில் அந்த பேஸ்மேக்கரை. அது பார்க்கும் பொழுது ரொம்ப பயமாக இருந்தது. பா இப்படி ஒரு இது வச்சுட்டு அதே மாதிரி ஒரு சைக்கிள் ஓட்டுறது எல்லாம் டென்ஷனாக இருந்தது. ஏதாவது இவருக்கு ஆகுமோ, என்ன நடக்குமோ, என்ன நடக்குமோன்ற பயம் இருந்தது. விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்தது. தாத்தா கேரக்டர் வந்து சூப்பராக இருக்காங்க. ஒரு இமோஷனலாக டச் இருக்காங்க. நான் இந்த படம் ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி பார்த்தேன். எப்போ பார்த்தா கூட அந்த இமோஷன்ஸ் அப்படிதான் இருக்கும். எனக்கு கூஸ்பம்ஸ் வந்தாச்சு. நான் பார்த்த ரொம்ப வியந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் கண்டிப்பாக இந்த படம் நான் சொல்லுவேன். நான் ஒரு 20 நிமிஷம் இந்த படம் பார்த்தேன். இந்த படம் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எனக்கு தெரியல. ஒரு யதார்த்த ஒரு ஒரு 93 வயசுல இருந்த ஒரு முதியவர் தன்னுடைய இலக்கு நோக்கி ஓடிட்டு இருக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்றத வெளியிலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. படம் நம்ம என்ன சொல்ல வரோன்ற விஷயத்த வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு. படம் தான் ஹீரோ, நடித்த ஹீரோ வந்து அதையும் தாண்டி இருக்காரு. ரொம்ப ரொம்ப நல்லா தத்ரூபமாக டயலாக் ரொம்ப கம்மி. அந்த எமோஷனெலாம் கன்வே பண்ணுற விஷயத்த அவர் என்ன நினச்சிருக்காரு, நடுவர் என்ன நினச்சாரு, ஸ்கிரிப்டில் அழகாக கன்வே பண்ணியிருக்கார் அவர் தாத்தா. ஸோ தாத்தாக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக ரியலிஸ்டிக்காக ரொம்பவும் டச்சிங்கான ஒரு மூவி இது. ஆல்ரெடி நல்ல ஃபேமஸாக நல்ல நிறைய இடத்துக்கு போய் நிறைய அப்ரிஷியேஷன்ஸ் வாங்கியிருக்கு, நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு, நிறைய நாமினேஷன்ஸ் ஆகியிருக்கு. படம் உண்மையிலேயே வந்து நிறைய நம்மளுக்கு நிறைய பெருமை சேர்க்குற மாதிரி, நம்ம இண்டஸ்ட்ரி நிறைய பெருமை சேர்க்குற மாதிரியான நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு படம். ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் அவருடைய எமோஷன்ஸ் ரொம்ப ஈஸியாக கன்வே பண்ணுறாரு. கண்ணிலேயே பேச வேண்டிய அந்த டைலாக்ஸ் எல்லாத்தையுமே கன்வே பண்ணியிருக்காரு. இது ரொம்ப கிளீஷேவாக இருக்கும், ஏன்னா படம் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு, நிறைய பேர் சொல்லிட்டாங்க. பட் ஸ்டில் நான் சொல்கிறேன், எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மென்ஸ். அண்ட் நமக்கு எல்லாருமே நமக்கு வந்து நம்ம தாத்தா அவட மெமரி வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த படம் பார்க்கும்போது அண்ட் வெரி வெரி பியூட்டிஃபுல்லி டோல்ட் அண்ட் வெரி ஹார்ட்வார்மிங். ரொம்ப இயல்பான ஒரு நெகிழ்ச்சியான ஒரு குறும்படம். குறும்படம் எடுத்ததனுடைய நோக்கம், அதில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் வலுவானவை. எவ்வளோ பெரிய ஒரு முயற்சிங்க, ஒரு இளம் கதாநாயகன், வெறும் 92-93 வயசில் ஒரு இளம் கதாநாயகனை தேர்ந்தெடுத்து அவருக்கான அந்த ஓட்டத்தை, அவருக்கான போக்கை, அவர் என்ன செய்ய விரும்புகிறாரு அப்படிங்கிறத ரொம்ப உணர்வு பூர்வமாக காட்சி அளித்த ஒரு திரைப்படம் அது. பிரில்லியண்டான ஸ்க்ரீன் பிளே, என்கேஜிங்காக வச்சிருக்காரு. ஒரு சின்ன பொறி இந்த கதை, அது கதை சொல்லலை, அது நீங்கள் பார்க்கணும். அதுக்காக தான் அந்த கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த பைட்டு. லக்கியா முன்னாடியே பார்த்த ஒரு 50 பேர்ல நானும் ஒருத்தன், அந்த பெருமை எனக்கு உண்டு. சிறந்த குறும்படம். அந்த குறும்படத்தினுடைய அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்துறது மாதிரி இருந்தது. இந்த படம் பார்த்தோன்னா வந்த ஒரு ஃபீலிங் என்னன்னா, நான் எப்பவுமே நினைப்பேன், ஏன் வந்து பிடிக்காத விஷயம் பண்ணிதான் சக்சஸ்ஃபுல் ஆக முடியுமா, நமக்கு பிடிச்ச விஷயத்தையே பண்ணி சக்சஸ்ஃபுல் ஆக முடியாதா அப்படிங்கறது எனக்கு எப்பவுமே ஒரு தாட் இருந்துட்டே இருக்கும். ஸோ அதை நோக்கி தான் என் லைஃப்லயும் நான் ஓடிட்டே இருக்கேன். அப்படி பார்க்கும்போது அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்குள்ள இன்னும் ஸ்ட்ராங் பண்ற மாதிரி, இன்னும் ஒரு வலு பண்ற மாதிரி இந்த படம் எனக்கு அமைஞ்சதா தோணுது. எனக்கு படம் பார்க்குற எல்லா நிமிஷங்களுமே வந்து நம்மளோட ரிலேட் பண்ணிக்கலாம். அந்த கூஸ் பம்ப்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, புல்லு இருக்கிற மூமெண்ட் நிறைய இடத்துல இருக்கும். 93 நாட் அவுட் வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு ஷார்ட் ஃபிலிம். யாருமே மிஸ் பண்ணக்கூடாது படத்தை.
93 நாட் அவுட்னாக்கா 93 நமக்கு வந்துட்டு சளைப்பு கிடையாதுங்கிறத அவர் வந்து ரொம்ப தெளிவான முறையில் அந்த படத்து மூலியமாக எடுத்து காட்டுறாரு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 93 வயசு பெரியவர் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ரொம்ப சீக்கிரம் யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த படத்துக்கு நீங்கள் சக்ஸஸ் கொடுக்கணும். இது வந்து ஒரு குறும்படமாக எனக்கு தெரியல, இது வந்து ஒரு ஒரு பெரும்படத்துக்கான உழைப்பு இதில் இருக்குது. இது ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ண முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். அப்படி பண்ணினா அது வந்து ஒட்டுமொத்த மனிதர்களுக்குமான ஒரு படமாக இருக்கும், எல்லா தலைமுறையும் கவனிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். உண்மையில் சொல்கிறேன், நான் பரவலாக படங்களை பார்ப்பவன் இல்லை, அதிலும் குறும்படங்களை அதிகமாக நேசத்தோடு நான் பார்த்து பழக்கமும் இல்லை. இந்த ஆருத்ராவின் கடவுளை தேடி என்கிற இந்த அற்புதமான குறும்படத்தை பார்த்து வியந்து போனேன். கற்பனை ஆற்றல் இருக்கிறது, படைப்பு ஊக்கம் இருக்கிறது, எதை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற உளவியல் தன்மை இருக்கிறது. இந்த மூன்றும் இந்த இளம் வயதிலேயே இணைந்து இருக்கின்ற ஒரே காரணத்தினால் ஆருத்ராவினுடைய எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆருத்ரா இது போன்ற மிக உயர்ந்த படைப்புகளை குறும்படங்களாக கொடுக்கக்கூடிய நிலையிலே இருந்து வளர்ந்து மிகச்சிறந்த திரை காவியங்களாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அளவுக்கு காலம் அவருக்கு துணை நிற்கும். ஒரு நாள் அவர் மிகப்பெரிய சாதனையாளராக இந்த மண்ணில் மக்கள் சமூகத்தின் முன்னால் நிச்சயம் கை உயர்த்தி நிற்பார். இந்த படத்துடைய தொடர்ச்சியா ஒரு முழுநீள படம் நம்ம இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வாருடைய கொள்கையை வலியுறுத்தி எடுக்க போறாங்க. அதை 2020 வெளியிட போறாங்க. இந்த குறும்படத்தை நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்க, நான் சாகுறது சைக்கிள் ஓட்டுறேன் பாரு.